வெல்கம் டு மை சேனல். இப்போ காமர்ஸ் வந்து 11th ஸ்டாண்டர்ட் வந்து என்னென்ன படிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் சின்ன ஷார்ட்டாக ஒரு நோட்ஸ் எடுத்துருக்கேன். குயிக்காக படிக்கிறதுக்கு 1 mark நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. 2 mark ஆல் டெஃபினேஷன்ஸ் வந்து நீங்கள் எல்லாமே கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். டிஃப்ரென்ஸு கண்டிப்பாக எல்லாமே படிச்சுக்கோங்க. ஈஸி டு ஸ்டடின்றது இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் உங்களால் படிக்க முடியும். டிரான்ஸ்போர்ட் லெசனு, அப்புறம் வந்து 14th lesson, 16th lesson, 22, 23, 24, 26, 4 and 5 லெசன்ஸு, அப்புறம் ஃபஸ்ட் லெசனும் நீங்கள் படிச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த லெசன்ஸ்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.